மோர் குழம்புக்கு கொஞ்சம் கடலை மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, காயம் போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். இதில் வந்து தேங்காய், ஜீரகம், மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது இதை இதில் சேர்த்துருவோம். இதில் வந்து இப்போ கரைச்சி ஊற்றியிருக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த மோரை அடித்து, தயிராக இருந்ததை அடித்து, திப்பி திப்பி இல்லாமல் அடித்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் புளித்த மோர். இது சேப்பங்கிழங்குக்கு ரோஸ்ட்டுக்கு வேகுது, கிழங்கு வேகுது. இது நல்ல பச்சைவாடை போக நல்ல கட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த தயிரை ஊற்றுவோம். ஊற்றி பொங்கி நரைச்சி வரும்போது இறக்கிடலாம். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். இதில் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு, இதுக்கு நான் இன்றைக்கி வடை போட்டு தான் மோர் குழம்பு வைக்கிறேன். வேறு எதுவும் போடலை இதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், இன்றைய லஞ்ச்.